ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வோடஃபோன் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக ஒரு நல்ல நாள் சொல்லலாம் வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 நாள் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். நம்ம ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்லாம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலாக அது என்ன மீனிங் கேட்குறீங்க? முதல் மீனிங் வந்து ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, வந்துட்டு வோடஃபோன் ஐடியா வந்து 15 to 20 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் கேட்டுச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து 20 இயர்ஸ் இஸ் நாட் ரீசனபிள் சொல்லிச்சு. இவங்க 15 இயர்ஸ் வோடஃபோன் 15 இயர்ஸ் கேட்டாங்க. அவங்க கேட்டு முடிச்சோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு வந்து எங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் ரீசனபிள் தான், அவங்க ஸ்பெக்ட்ரம் நான் வந்து ஆசை எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். அக்குமுலேஷன் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நான் சொல்லி நல்ல நிறைய பேர் சொல்லியாச்சு. இன்னும் ஏன் ஏறாம கேட்டீங்கன்னா அக்குமுலேஷன் தான். என்னன்னா ஃபைனல் ஜட்மெண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒழுங்கா ஃபுல்லா பாஸ் பண்ணி இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படியே ஒரு ஜட்மெண்ட் இன்னும் ஃபுல்லா வராதனால அது வந்து ஒரு கேஆர்டி சுச்சுவேஷனா காமிச்சு மக்கள் வந்து அக்வைர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்குமுலேஷன் வந்து டீப்பா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம டெய்லி தான் சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு வந்து நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்துட்டு 9 crore 78 lakhs வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதுல 2 crore 40 lakhs வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க பிஎஸ்சியில மட்டுமே. ஸோ 25% வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, மீன் டெலிவரி ஏத்திருக்காங்க. அது வந்து ஒரு மிக மிக ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்க மூவ் பண்ணிருந்தேன். இது வந்து உங்களுக்கு வந்து என்எஸ்சி பேட்டர்ன் ஓடுது. என்எஸ்சியில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 50 crore share எடுத்திருக்கு. 50 crore share எடுத்ததுல சரிக்கு 50 crore 50 lakh share எடுத்ததுல கிட்டத்தட்ட 12 crore share வந்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 2.5 crore share, இங்கே வரும் ஒரு 12 crore share. ஸோ கேக்ஷன் போட்டால் உங்களுக்கே தெரியும் எந்த அளவு வந்து அக்குமுலேஷன் உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியே சுத்தமாக தெரியாது. ஏன்னா வந்துட்டு இப்பயே வந்து அந்த ஒரு பையிங் ப்ரெஷர் உங்களுக்கு காட்டினா வச்சுக்கோங்க, அது வந்து இதாகிடும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஒன் ஆஃப் டேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப்ஒன் டேட்டில் வால்யூம் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக ஏறி 7,399% ஏறி இருக்கு. அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் பொசிஷன். லாங் பில்டப்னா என்ன மீனிங் கேட்பீங்க? லாங் பில்டப் இஸ் நத்திங் பட் ஃபியூச்சர்ல ஏற போகுது சொல்லிட்டு இப்பயே லாங் பொசிஷன் வந்து பில்டப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நீங்க மார்க்கெட் முடியும் போது வந்து லாங் பில்டப் பொசிஷன் இருந்ததுனால கண்டிப்பாக மிக மிக ஒரு பாசிட்டிவான அவுட்கம் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு நல்லா இருக்கு, ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தா ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட்லாம் வந்து இந்த வோடஃபோன் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கோட ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஓப்பன் இன்னைக்கோட ப்ரைஸ் மொமெண்டம் தான் நாளைக்கு இருக்கலாம். மேபி 9.25 ஐ மீன் 9 to 9.25 தொட்டுட்டு மறுபடியும் ஒரு 8.7 தொட்டுட்டு மறுபடியும் ஒரு 9.25 மேக்ஸிமம் இருந்துக்கும். 9.5 தான் மேக்ஸிமம் நாளைக்கு, அவ்வளோதான் என்னால் அதனால ஏற முடியும் நினைக்கிறேன். 9.5 15% போனோமே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கோட ப்ரைஸ் மொமெண்டம் இருக்கு, ப்ரைஸ் ப்ரெஷர் எப்படி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நம்ம தாண்டி வந்தாச்சு. அவுட் கமும் ஃபேவரபுளாக இருக்கிற நல்லது தெரிஞ்சிருச்சு. எல்லாமே ஃபேவரபுளாக இருந்து ப்ரைஸ் ஏன் ஏறலாம். வாங்குறவங்க இன்னும் வாங்கி முடிக்கல, அக்குமுலேட் பண்ணுறவங்க இன்னும் அக்குமுலேட் பண்ணி முடிக்கல. எல்லாம் முடிஞ்சவொடனே ஏறும். அது எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்று என்னன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டரை ஃபைனலாக பாஸ் பண்ணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா முந்தைய கவர்மெண்ட் தான் அந்த கேஸே போட்டுச்சு. கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா வந்துட்டு 20 இயர்ஸ் எங்களுக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ நோட்டீஸ் பாருங்களேன், இவங்க வந்து ஒரு 50,000 crore இப்போ நீங்க இவன் சொல்றாங்க 50,000 crore பே பண்ணிச்சுன்னா நாங்கள் வந்து இன்சாலன்சி தான் போகணும். சரி, நான் ஒரு 10 to 20 years தர சொன்னா கூடி வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் நீங்க தந்தா கூட தான் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் உடம்புக்கு. ஏன்னா வந்துட்டு ஒன்னு வந்து நீங்க டியூஸ் பார்க்கணும், அதே மாதிரி நம்ம கம்பெனியோட கேப்எக்ஸ் பார்க்கணும், அவங்க சப்ஸ்கிரைபர் ரீட்டைன் பண்ணணும். ஸோ மொத்தமா பார்த்தா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் உடம்புக்கு. ஒரு 20 இயர்ஸ் டியூஷன் கொடுத்தீங்கன்னா கூடியும் அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு பேமெண்ட் இது பண்ணுவாங்க, கம்பெனியை மட்டும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் ரேஜ்மெண்ட் எப்படி வருது சொல்லிட்டு எந்த ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். 10 நாள் இல்லை, இன்னும் ஒரு 8 மிந்தி போனால் 1.5 weeks இல்லை 2 weeks தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது. இவ்வளோ மாசங்கள் வெயிட் பண்ணிட்டோம், கடைசி ஒரு 2 hours வெயிட் பண்ணால் தெரிஞ்சிட்டு எப்படி போக போகுது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.